அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த கூட்டத்தோட நோக்கம் கூட வந்து நாங்கள் வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு ஆதரவு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதோட நோக்கம் தான் இந்த கூட்டமும் கூட. விமர்சனம் மட்டுமே இல்லை சார், நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்க, நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், நாங்கள் இங்கே புத்தகங்களை வச்சுருக்கோம், சார் இருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து உங்களை கவனிக்கிறோம், உங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கூட்டமும் கூட. ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து இப்போ கன்னியாகுமரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய தென்மனையிலிருந்து ஒரு விமர்சனத்தை வச்சார், வடமுனையில் இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. ஆக்சுவலாக ரெண்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வகையான வித்தியாசமாக தான் இருந்தது. இந்த விட சார் வந்து இந்த நாவலை வந்து அங்கேயே வெளியிட்டிருக்காரு, வெளியிட்டீங்க சொல்லிங்க, அங்கேயே வந்து வெளியிட போயிருக்காரு. திரும்பவும் அதை இப்போது நாவல் குறித்த அளவுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது, முன்னே கொஞ்சம் கூட சொன்னார். அதனால் இயக்குனர் தங்கர்பச்சன் அவர்களை இந்த நிகழ்ச்சியுடைய கிட்டத்தட்ட தலைமை உரை கொஞ்சம் தள்ளி வச்சு இப்போ தான் அவர் உரையாற்ற போகிறார். அவரை பற்றின தகவல் எல்லாமே விஜயமோகனோட உரையிலே சொல்லிட்டார். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய படமாக்கப்பட்டது, அவர் எடுத்து படமான கதைகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து தங்கர்பச்சன் அவர்களை பேச வைக்க. அனைவருக்கும் வணக்கம். மறந்துடுவாங்க, வேடியப்பன் வந்து இன்றைக்கு வந்து வெறும் பணம் ரொம்ப அவசியம்தான். பணத்துக்காக இந்த புத்தக தொழில, அதாவது ஒரு வெளியீட்டாளருங்கிற ஒரு பதிப்பக தொழில செய்கிற அது நல்ல விஷயந்தான். அது அப்படி அது செய்யலாம் நம்ம எழுத்தாளர்கள் இல்லை. ஆனால் அந்த நிலையில் இன்றைக்கி இந்த மின்சாரத்தை கொடுத்து, இடத்தை கொடுத்து, இவ்வளோ வசதிகளையும் செய்து கொடுக்குற இந்த இப்படிப்பட்ட தமிழ் பிள்ளைகள் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை இவர் பாராட்டுறது அதுக்காக நான் அதை செய்யலாம். இது சும்மா பாராட்டிட்டு போகிற ஒரு செய்தி இல்லை. அது ஆனால் அது இவர் செய்யணுன்ற அவசியம் இல்லை. டிஸ்கவரி புக் பேலஸுக்கும் இந்த மலர் உதவிட புத்தகத்துக்கும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை செய்கிறார் அப்படின்னா இந்த தமிழ் உறவு தான், இந்த தமிழுக்குள்ளே தான் நம்முடைய உயிர் இருக்குது. எல்லாருடைய உயிரும் எங்கே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் எங்கே இருக்குது தெரியல. அப்போ அந்த அடிப்படையில் தான் இதை அவர் செய்கிறாரு. நீங்கள் போங்க. எனக்கு என்னென்னா, இந்த இப்போ நம்மலாம் வந்து நிறைய எழுதுகிறோம், சிந்திக்கிறோம், நிறைய நம்ம கலந்து பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னும் எங்கே பேசுகிறோன்னா இடம் இல்லை. ஆனால் அரசாங்கம் எல்லாத்துக்கும் இடம் தருது, அது இல்லை நம்ம பார்க்குறது தான். அதாவது ஒரு தெருக்கு தெரு, மூளைக்கு மூளை, எவ்வளோ நேரம் வேணாலும் காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் குடிச்சுக்கிட்டே பேசலாம். ஆனால் சிந்தனையாளர்களுக்கும் இந்த சமுதாயம் பற்றி சிந்திக்கிற எழுத்தாளனுக்கும் அறிஞர்களுக்கும் சந்தித்து பேசுகிறதுக்கு எதுவுமே ஒரு தளம் கிடையாது, இடம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிப்பகம் இப்படி ஒரு இடத்த வச்சு தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி ஊக்குவிச்சுட்டு வர்றது அது பெரிய ஒரு தமிழ் தொண்டாக நான் கருதுகிறேன். அநேகமாக எழுத்தாளர்கள்ங்கிறவங்க எங்கேருந்து உருவாகிறாங்கன்னா இந்த மக்களிடத்துலேருந்து உருவாகிறான். அதில் பல வகை இருக்குது. உங்களுக்கு வந்து ஆசைக்கு எழுதுகிறவன் இருக்கான், அப்புறம் புகழுக்கு எழுதுகிறவன் இருக்கான், அப்புறம் இருக்கிறதுக்குள்ளே ஒரு கலகத்தை ஒரு குளறுபடியை பண்ணுறதுக்கு வேணும்னே அவனை திட்டுறதுக்கு இவனை திட்டுறதுக்கு எழுத்தாளர்கள் இருக்கான். ஒன்றுமே தெரியாமல் மேல்நாட்டு இலக்கியங்களை படிச்சுட்டு இணையதளங்களை வச்சுக்கிட்டு திருட்டு எழுதி எழுதுகிறவங்க இருக்கான். ஆனால் மக்களிடத்திலிருந்து எழுதுறதுக்கு ஆட்கள் எங்கே இருக்கான்? அவனை வளர்த்தெடுக்க இங்கே யார் இருக்காங்க? அவனை ஒருத்தன் உருவானா அவனை முளையிலே கிள்ளி எறியறதுக்கு தான் ஆட்கள். இது ஒரு பெரிய ஒரு அரசியல், ரொம்ப முக்கியமான அரசியல். எப்படி வந்து இந்த இன்றைக்கு எவ்வளோ பெரிய தலைவர்களையும் அறிஞர்களையும் மேதைகளையும் உருவாக்கின நம்முடைய தமிழ் பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு ஒரு மாட்டுக்கொட்டையாக மாற்றப்பட்டு இருக்கிறதோ அப்படி தான் தமிழ் இலக்கியத்தை மாற்றி வச்சுருக்காங்க. தமிழை பற்றி சிந்திக்கிறவன், தமிழ் மண்ணை மக்களை சிந்திக்கிறவனை அடித்து நொறுக்கிறது இந்த வேலையை யார் செய்கிறான்னா ரொம்ப ஒரு மேல்தளத்தில் உட்காந்துக்கிட்டு அவனுடைய அதிகபட்ச பிரச்சனை காப்பி இட்லி ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது மேல்தட்டு வாழ்க்கை. இவன் வந்து மதிப்பெண் போடுறான், மதிப்பெண் போட்டு இவன் தான் உயர்ந்த எழுத்தாளன் ஒன்று வைக்கிறான்.
அப்போ இந்த மக்கள்கிட்டேருந்து உருவாக்கக்கூடிய எங்களோட பிள்ளைகள் அதை கண்டு மலைச்சு போய்ட்றான், பயந்துடுறான். ஏன்னா அவனுக்கு அங்கே அவனை வளர்த்தெடுக்கவோ இப்படி அவனை வந்து பேச வைக்கிறதுக்கோ இதுக்கு ஒரு இடம் இல்லாமல் போயிடுது. அதில் வந்து நிறைய எழுத்தாளர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் வளர விடாமல் இங்கே ஒரு பெரிய அரசியல், தேர்தல் அரசியலில் தான் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அழிக்கிறதுங்கிறது இல்லை. தமிழ் இலக்கியம்னு சொல்லிட்டு தமிழுக்கு எதிரிகளே உயர்ந்த எழுத்தாளர்கள்னு சொல்லிட்டு அழிச்சிட்ருக்கிறதாங்கிற ஒரு பெரிய கொடுமை. நான் எழுத்தாளனே கிடையாது, ஒன்றுமே கிடையாது எனக்கு. இது நான் எங்கே எழுதணும், எங்கள் அப்பா வந்து அதிகபட்சம் வந்து அவர் கையெழுத்து போடுவார், ஏதாவது இருந்தால் கூத்துப்பாட்டு எடுத்து படிப்பார், அதோட சரி. அம்மாவுக்கு கையெழுத்து போட தெரியாது, அவ்வளோதான். கதையெல்லாம் எழுதுகிறாங்களான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. கதைன்னா என்ன எழுதுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கதைன்னா சொல்கிறது தானே, அதை எழுதுவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய பெரிய தூண் இருக்கும் எங்கள் வீட்டில், அந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராணி, அப்போ வந்து ராணிங்கிற பத்திரிக்கை, குடும்ப பத்திரிக்கைன்னு போட்டு ஒரு நடிகைகளை பக்கவாட்டில் அப்படி அப்படி காட்டி படங்கள் ஒட்டியிருக்கும். அப்படி குழந்தையாக இருக்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதுதான் நான் பார்த்த இலக்கிய பத்திரிக்கை. அப்புறம் வெளியில் சென்னைக்கு வந்து படிக்க வந்த பிறகு தான் எனக்கு இது தெரியுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு சாலையோரத்தில் தான் கீராதி நாராயணன் எனக்கு அறிமுகமாக அவருடைய எழுத்து, அது 1.5 ரூபாய் கிடச்சதால அதை வாங்கி நான் அவருடைய பிஞ்சுகளை வாங்குகிறேன். அதுவே ஒரு 2.5 ரூபா கேட்டான், என்னால் தர முடியல. அவர் சரி எடுத்துக்கோடு அப்படின்னு சொன்னதால் அதை வாங்கிட்டேன். வாங்கி ஒரு ஒரே மூச்சில் படித்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு நெருப்பு உருவாகுது. எதனால்னா அவருடைய எழுத்து பிஞ்சுகள்ங்கிற ஒரு பெரிய பெரிய எழுத்தில் எதுனே ஒரு சிறுவர் இலக்கியம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுவே வேற ஒரு எழுத்து மக்களுக்கு தொடர்பே இல்லாமல் மேல்தட்டு இலக்கியமாக இருக்கிற ஒன்று படித்தோன்னு வச்சுக்கேன், தங்க பட்சம் உருவாக்க மாட்டேன். இவங்க சொல்லக்கூடிய பெரிய பெரிய இலக்கியங்களை உடைச்சிருவேன் நான். அது உள்ளெல்லாம் என்ன நினச்சாலும் உள்ளே போக முடியாது, தூக்கி கூப்பிடாமல் போடமாட்டேன். இவங்க எது எது பெரிய இலக்கியம்னு சொல்கிறானோ அதெல்லாம். அப்போ இது ஒரு விபத்து நடந்தது எனக்கு. அப்போ நிறைய பிள்ளைகள் இதை பார்த்துட்டு போய் அதில் உள்ளறான், பயந்துட்டு ஓடி போய்ட்றான். என்ன எங்கேயோ இருக்கிற கீரா வந்து என்னை பிடிச்சி எழுதி வைக்கிறார். தொடர்ந்து 15-20 ஆண்டுகளாக எங்களுக்குள்ள நட்பு உருவாக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நான் அவரை சந்திக்கிறேன். அவர் எழுத்து மூலமாக நானில் நடனை அவருடைய எழுத்துக்கு ஓடுறேன், அங்கேருந்து சாரந்தசாமி போகிறேன், அப்புறம் பூமணி போகிறேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மக்கள், என்னுடைய வலி, என்னுடைய சமுதாயத்தினுடைய தேவைகள் அவ்வளவும் இந்த எழுத்துக்களில் நிரம்பி கிடக்குது. எந்த திரும்பினாலும் அவங்களுடைய மேதமேல காட்டுறதுக்கு அவங்க எழுதவே இல்லை. அப்போ எதுக்காக இப்போ இப்படி தான் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் நாஞ்சில் நாடனுடைய தலைவிதங்கள் தான் முதல்ல படிக்கிறேன். எனக்கு நிறைய புரியல, ஆனால் நான் வந்து அழகிறேன். பெரிய ஆற்றாமை உருவாகுது. இந்த எழுத்தாளன் எங்கடா இருக்கான், எதுக்கே அதை எழுதுகிறான்ற ஒரு இது வருது. அப்புறம் இருந்தாலும் அவரை ஒன்றுன்னா கேட்டேன் நான், எதை நான் படிக்கலை. 6 மாதத்தில் தமிழ் இலக்கியத்தில் இருந்தேன், முக்கியமான எழுத்து எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன், இன்னும் எழுதலையேங்கிறன் காத்துக்கிட்டு இருந்தேன். இது காரணம் என்னென்னா, என்னோடய மக்களை பற்றி எழுதியிருந்தாலும் சரிங்களா, இந்த இடத்துலேருந்து மலர்வதி வந்திருக்காங்க. நான் ஏன் வந்து அவங்கள எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. தூப்புக்காரையும் நான் படிக்கலை. ஏதோ ஒரு பத்திரிகையில் இப்படி ஒரு பொண்ணு எழுதியிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவே ஒரு செய்தி, அவ்வளோதான். மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்கிற முழுகுமூடு, முழுகுமூடு தானே அந்த ஒரு பேர், அந்த ஒரு தேவாலயம், அதில் வந்து ஒரு 4000 முதியோர்கள் அவங்களுடைய சந்திப்பு விழா, அன்றைக்கு முதியோர் தினம், அதில் நான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாதிரியார் அழைக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்காக நான் போனேன். ரொம்ப நிகழ்ச்சியான நிகழ்ச்சி அது. 4000 பேர் எல்லா பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டு அங்கெங்கே போயிட்டவங்க, அடுத்து காலம் முடிவை எதிர்பார்த்துருக்கிற அந்த மக்கள், அந்த கூட்டத்தில் மலர்வதி வந்து
என்னங்க இது நான் எதுனா புத்தகம் கொடுத்தேன், இது எங்கேயோ கேள்விப்பட்டேன் பார்த்தா இவங்களை பார்த்தேன். அப்புறம் அவ்வளோதான், இங்கே பக்கத்தில் தாங்க எங்கள் வீடு, கொஞ்சம் வர முடியுமானாங்க, நான் போனேன். போன ஒரு சின்ன வீடு, ரொம்ப சின்ன வீடு, அது ஒரு படம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இவங்களை வந்து இவங்களை பற்றி வந்த பத்திரிகையில் இந்த விருது வாங்கினது எழுத்தாளராக தொடக்கத்திலிருந்து எல்லாத்தையும் ஒரு கதவில் ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு கதவில் அந்த அதோட ஒரு படம் நான் எடுத்துக்கலாமான்னேன். குறைந்த ஒளி தான் இருந்தது, நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் எழுத்தாளன், அவனுக்கு எதுவும் அங்கே கிடையாது, மின் விசிறி கிடையாது, நீங்கள் சொல்கிற ஏசி கிடையாது, மேசை கிடையாது, அவனுக்கு நீங்கள் சொல்கிற போஸ்ட் மாடல்ஸும் எல்லா மாடல்ஸும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஃபிலிம் டெக்னாலஜி படித்தேன், 35 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொல்கிற எல்லா சர்வீலேஸ்டையும் பார்த்தவங்க, சும்மா இவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அங்கே இருந்து வந்து எனக்கு தூப்புக்காரி படித்தேன், படித்த உடனே எனக்கு நான் படிக்கிறதுக்கு முன்னாடி மனைவி விட்டு கொடுத்தேன். மனைவி படிச்சுட்டு ஒரே புலம்பலாயிடுச்சு, அவங்க ரொம்ப அவங்கள யார் நான் இது மாதிரி மா அப்படின்னு சொன்னேன். நான் அவங்ககிட்ட பேசணுன்னாங்க, அப்புறம் போட்டு கொடுத்தேன், பேசினாங்க. அவங்கள எப்போ வருவாங்க அப்படின்னாங்க, நான் வருவாங்கம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த இப்படி ஒன்று வெளியிடணுங்க அப்படின்னாங்க. சரி, நான் எனக்கு ஒரு வேலை இருந்து நாகர்கோவில்ல, அன்னைக்கு நானும் போய் வெளியிட்டேன். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, வெளியிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த அம்மா அவன் கேட்டேன், எவ்வளோ வித்துது என்ன இதுன்னு கேட்டேன். யார் பதிப்பாளர் அப்படின்னா, நான் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் எப்படி சினிமா எடுத்து நாங்களே வச்சுட்டு அலையிறோமோ அது மாதிரி, நான் தாங்க. ஐயா எவ்வளோ புத்தகம் போட்டீங்க, 2000 புத்தகம். ஐயோ இது ரொம்ப ஒன்றும் விவரம் தெரியாத பொண்ணாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. விலை எவ்வளோ ஒரு போட்டிருக்குன்னு பார்த்தேன், ரொம்ப கிட்டத்தட்ட 285 பக்கம்னு நினைக்கிறேங்க. வெறும் 150 ரூபா போட்டிருக்காங்க, ரொம்ப அரை விலை. அது எல்லாம் போக 100 ரூபா வராது, 100 ரூபா கூட வராது. இப்போ இது எப்படி வரும் இல்லை சரின்னா, அப்புறம் வேடியை பண்ணிட்ட சொன்னேன், இப்படி ஒரு புத்தகம், முக்கியமான எழுத்தாளர், அந்த புத்தகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் முதல்ல அவங்க புத்தகத்தை வாங்கினா உடனே 100 புத்தகம் பணம் கொடுத்து வாங்கி வச்சேன். இது வரைக்கும் இந்த கடை திறந்து 100 புத்தகம் என் புத்தகம் வாங்கியிருக்கலாம், இது வரைக்கும் அதிகமாக வச்சுருக்கேன். என் புத்தகம் 10-15 பதிப்புலாம் போயிருக்கு, போட்டால் 6 மாதம் 3 மாதத்துல என்னோடய புத்தகங்கள்லாம் போயிடுது. ஆனால் அதையே வந்து ஆள் 5 செஞ்சு தான் வாங்கிட்டுருக்காரு, நான் சொன்னதை கேட்டு 100 வாங்கி வச்சிட்டார். இப்போ எதுக்காக சொல்லுவார்னா, சொல்கிறோம் இத்தனை கோடி வாக்காளர்கள், இவ்வளோ தமிழ் மக்கள் எல்லாம் சரி, இதில் எவனுக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான், எவனுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், அதுக்கு தான் நான் வரேன். அவ்வளவு துயரம், ஒரு நல்ல கதவு கூட வீட்டுக்கு போட முடியல. ஒரு கதவுன்றது வீட்டுக்கு எவ்வளோ முக்கியம், அதை கூட போட முடியாமல் ஒரு எழுத்தாளர் யாரா, ஒரு பெண், ஒரு தமிழ் பெண், ஒரு தமிழ் பெண் இன்றைய சூழலில் எழுதக்கூட நிலையில் இருக்காங்களா, தமிழ் பேசுகிற பொண்ணாக நம்ம வளர்க்குறோமா, தமிழ் பேசும்போதே தமிழ் பேசக்கூடாதுன்னு வளர்க்குறோம். அப்போ இந்த தமிழ் பேசக்கூடிய பிள்ளைகள்லேருந்து எப்படி ஒரு எழுத்தாளர் உருவாவாங்க, அதிலிருந்து ஒரு பெண், சும்மா நினச்சதெல்லாம் எழுதுறது இல்லைங்க. அந்த பத்திரிகை ஆசிரியர் தெரியும், என் கதையை போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக எழுதுறது, இல்லை ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து எனக்கு போடுங்கன்னா போட்டுருவாங்க, அதெல்லாம் அவங்க கிடையாது. இதெல்லாம் எழுதி போட்டு வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கேன். எதுக்காக லாபம் சம்பாதிக்க இல்லை, அவங்க ஏன் எழுதணும், இதுக்கு அவங்க ஏதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிருந்தா அவ்வளோ பணம் வந்திருக்குமே. எழுதுனாங்க, புத்தகம் போட்டாங்க. இன்றைக்கு அது சென்னையில் வேடிப்பங்கிட்ட சொன்னேன், என்ன அது ஒரு அழைப்புதல் அடிக்கல சார், சும்மா ஃபேஸ்புக்கில் போடுறேன் சார், அது போதும் சார், அதெல்லாம் கிடையாது, அழைப்புதல் நீங்கள் அடிங்க. என்னுடைய முகநூலில் 45,000 பேர் இருக்காங்க, நான் முதல் முறையாக மற்றவங்களுக்காக நான் போட்டேங்க, யாரும் நான் போட்டதில்லை, ஏன்னா அது என்னோடய உதவியாளர் தான் பண்ணிக்கிட்டுருக்காரு. அப்போ நானே அதை கேட்டு ஏதோ ஃபோனில் வச்சு போட்டு அடித்து போட்டு விட்டேன். அப்புறம் ஒரு 3,500 பேருக்கு வாட்ஸ்அப் இருக்கு, எனக்கு அனுப்பிச்சி விட்டேன்.
எல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனுப்புறான். எழுத்தாள்னா வாழ்த்துறதா? இது கடைசியா இருக்கணும். எவனாலும் எழுத்தாள்னா வாழ்த்தலாம். இது வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வச்சிருக்கான். நிறைய பேருக்கு நான் எழுதுறேன் வாழ்த்துக்கள் அண்ணான்னு எனக்கு எழுதுறான். இது இவ்வளவு ஒரு ரொம்ப எல்லாத்தையும் இழந்து பெயரளவுக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமூகத்துக்கு உண்மையான எழுத்தாளர்கள் இது தேவையாங்கிறது இருக்கு. நான் பார்க்குறேன் இதே ஒரு இப்போ அதான் பார்த்தேன், கிட்டத்தட்ட மிக குறைஞ்சது ஒரு 100,000 பேருக்கு இது போயிருக்கோம் என் மூலமாக. 100,000 ஆனால் இந்த கூட்டத்துக்கு என்ன ஒரு உங்களுக்கே தெரியும். அப்போ இது என்ன, இப்படி ஒரு சமூகத்துக்காக தான் உட்காந்து எழுதுகிறோம். இந்த புத்தகம் வந்துங்க ரொம்ப, இது வேற ஒரு மொழியில் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அது பேசுறது ரெண்டு ஆளை கொரியால போட்டு வருவான், நடுவில் ஆங்கிலத்தை போட்டு எழுதி அது இதையும் பேசி அடிச்சா ஓ இதில் ஏதோ இருக்குடா அப்படின்ட்டு உழுந்து பாய்வான். அந்த பாசங்கள்லாம் அதில் இல்லை. ரொம்ப இன்றைக்கு இருக்கிற அதில் எனக்கு ஒரு வரி அவங்களுடைய முன்னுரையில் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சுது. நான் தொடர்ச்சியாக பெண்களை மையப்படுத்திய திரைப்படம் தான் என்னுடைய முதல். என்னுடைய எல்லா படங்களும் நீங்கள் பாருங்கள், எல்லா படத்துலேயும் கதாநாயகன் கதாநாயகி திருமணமானவங்க ரெண்டு குழந்தையாவது இருக்கும். அப்படி இந்திய அளவில் யாருமே அப்படி படம் எடுத்துக்கிட்டேன், ரெண்டு குழந்தையோட கதாநாயகியை வச்சு படமே இந்த காலத்தை யாரும் எடுத்தான், பெண்ணை மையமாக வச்சு தான் எழுதியிருக்கான். ஆனால் அவங்க ஒரு வரி எழுதுனது எனக்கு ரொம்ப ஆயிடுச்சுன்னா, வாழ்நாளின் இறுதி வரை, அதாவது வாழ்க்கையை வந்து நகர்த்துறதுக்காக எவ்வளவோ இடர்பாடுகள் சிக்கல் இருந்தாலும் வாழ்நாளின் இறுதி வரை ஒரு பெண் உடலை காப்பாற்றிக் கொள்ளவே போராடுகிறாள். என்ன ஆம்பளைக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, ஏற்கனவே இருக்கிற சுமையோட உடலை காப்பாற்றிக்கிறது பெரிய சுமை. எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு, எவ்வளோ நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. போகிற போக்கில் குடித்தவன், திமிரு பிடிச்சவன், இந்த சமூகத்தை மதிக்காதவன், காமவெறி கொண்டவன், எல்லாரும் சீரழிச்சிட்டு போகிறான். அதில் இந்த பெண்கள் பலியாகுது, அது கரைச்சதே பண்ணுதுங்க, பலது ரத்தத்தோடே போயிடுது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுகிறாங்க. நான் பயந்துட்டு நான் படிக்கலாம், நான் நிறையா பக்கம் நான் மூட்டேன் நான் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய எழுத்து. இது ஆங்கிலத்தில் இங்கே இருக்கிறவங்களே என்ன தெரியும் சார், ஒன்று எழுதுகிறாங்க ஆங்கிலத்தில் வர்றதுக்கு, அது தமிழே ஒரே அளவுக்கும் இல்லை, அதில் அது ஆங்கிலத்தில் கொண்டு வர்ற வேலையை தான் முதல்ல செய்துங்க. இதுவரைக்கும் மிக முக்கியமான எழுத்துன்னு ஒன்று கூட ஆங்கிலத்தில் தமிழில் வந்தது இல்லை. எவனா சொல்ல சொல்ல நான் சொல்கிறேன். அப்போ இது வேற எங்கேயும் இருக்குது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு, நான் படிக்க முடியல என்னால். இது அப்பா இது ஆளை விடுங்கடான்னு வச்சுட்டாங்க. ஏங்க நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கள், நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இல்லைங்க அது சொல்ல முடியாதுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. சொல்ல முடியாதுங்க. அப்போ நான் சொன்னேன் இது இல்லை அப்படி இல்லாமா, இது ரொம்ப முக்கியமான கதை, இது வந்து உலக அளவில் இருக்கிற ஒரு முக்கியமான சிக்கல், அது குறிப்பாக இந்திய பெண்களுக்கு, அதுவும் தமிழ் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை இது. எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு போகிறான் அந்த குழந்தை, அந்த அம்மா வந்து அதோடு விட்டுருக்கலாம், அதை கலைச்சி விட்டுருக்கலாம், அந்த குழந்தையை பற்றிட்டு அது கடைசி வரைக்கும் போராடுது, அது வளர்ந்து வருது, அதை காப்பாற்ற முடியும். ஐயோ யோ யோ யோ, இது வந்து ஒரு உலக சினிமாங்க, இதை எடுக்கணும். இதை ரொம்ப, இதை வந்து குறிப்பாக திரைப்படத்துறையில் இருக்கிற நம்முடைய படைப்பாளிகள் இதை வந்து படிக்கணும். அப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. தூப்புக்காரி படித்தேன் எல்லாருந்து அதெல்லாம் வேற, ஆனால் இது தான் மிக முக்கியமான கதை. அது நான் இவர் தான் விநாயக முருகன் அறிவுபடுத்திட்டார். இதால் எப்படி உயிரோட இருக்கான்னு தான் நான் பார்த்தேன். நான் எப்படி இந்த புத்தகம் படித்து உயிரோட வந்தாள் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி விஜய் மகேந்திரா நல்லதெல்லாம் இருக்கானுங்களா, என்னாச்சு பார்த்தேன். ஏன்னா இந்த புத்தகம் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அப்புறம் எதுக்காக சொன்னேன், அது எடுங்களாண்ணா. ஏங்க 50 சொற்கள் படிக்கிறேன் ஒன்று கூட எனக்கு தெரியலங்க. இது வந்து சங்க இலக்கியமும் கிடையாது மலையாளமும் கிடையாது. சங்க இலக்கியம்லாம் நம்ம படிச்சிருக்கோம், பக்கத்தில் இருக்கிற 10 கிலோமீட்டருக்குள்ள மலையாளமும் கிடையாது. அப்போ இது என்ன மொழிடாது அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் நாஞ்சில் நடன படிக்கிறேன், மேலாண்மை படிக்கிறேன், தோப்பில் படிக்கிறேன், பொன்னிலன் படிக்கிறேன்,
அப்போ இதுவும் அந்த ஊரில் தான் இருக்கு. அப்போ இது ஒரு ஆய்வுக்குரிய மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் பார்த்தேன். அவங்க அவங்களோட மேதமையை காட்டுறதுக்காக இது எழுதலை. அதை எழுதணும்னா அவங்க இதை எழுதி 100,000 ரூபா அவங்களே பணத்தை போட்டு செய்ய வேண்டிய அந்த ஒரு சோதனை முயற்சிகளும் அவங்க இல்லை. அவங்களுக்கு அந்த பணக்குழப்பில் புத்தகம் போடுறவங்க இல்லை. அவங்க ஒரு இந்த மக்களுடைய மொழியை அப்போ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த சொல் வளத்தை அந்த பேச்சு மொழியை கொண்டு வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அனுபவம் முதல்ல சொல்லிட்டாங்க, அவங்க இலக்கணம் தெரியாது, எனக்கு இலக்கியம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, என்னோடய மக்கள் வாழ்க்கை எழுதுறாங்கிறாங்க. இதுதான் உலக திரைப்பட மேதைகளுடைய சிறந்த திரைப்படங்கள். அதை தான் சொல்லுது, நீங்கள் அந்த படத்தை எடுத்து வந்து தொழில்நுட்பத்தை அலசினா ஒன்றுமே இருக்காது. ஆனால் உள்ளே இருக்கிற கருப்பொருள் இல்லை, அதை ஏற்றுக்கிறீங்கல்ல, ஏன் இலக்கியத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? ஜாஃபர் பனாகி வந்து உள்ள சிறைக்காலத்தில் உள்ளே இருந்துட்டு திருட்டுத்தனமாக ஒரு படத்தை எடுத்து அது பென்ட்ரைவில் வச்சு கேக்குள்ளே வச்சு அனுப்பு கான்ஸுக்கு போய் அனுப்புகிறாரு. அங்கே அறிவித்த உடனே ஏதாவது அதில் என்ன தொழில்நுட்பமாக இருக்கு, அது பெரிய விஷயங்கிறோம் இல்லை. அப்போ இந்த அரசியல் தான், இந்த அரசியல் தான் இங்கே ஒருத்தன் மதிப்பெண் போட்டுக்கிட்டே இருக்கான் எல்லாத்துக்கும். அந்த அதான் இந்த மதிப்பெண் அளவிடெல்லாம் மலர்வதற்கு இல்லை. வெறும் ஏபிசிடி படிச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அது போக எழுத்தாளனா உட்காந்துக்கிட்டு இங்கே சென்னைக்குள்ளேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வருமானம் அது பார்க்குறவங்க தான் இந்த மதிப்பீடெல்லாம். மலர்வதற்கு இந்த மதிப்பீடெல்லாம் நிற்காது. மலர்வதி பிறந்ததுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க இலக்கியத்துக்கு வந்து செய்துட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப இதை வந்து நான் அந்த அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து ரொம்ப படிக்க முடியல, ஒன்று நீங்கள் குமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க படிக்கலாம், இப்போ என்ன மாதிரி ஆள் ரொம்ப ஆர்வமாக இருக்குது படிக்க போராடுறேன் நான் 4 நாளாக இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு அலைகிறேன், மனைவி பார்க்குறது என்னாச்சு உங்களுக்குன்னு நீ சும்மா இரு, ஏதாவது பேசாத, இப்படியே நான் போய் இது எதுக்காக சொல்ல வரேன்னா அப்புறம் நான் திரும்பி படிக்கிறேங்க, எனக்கு கஷ்டமாக இல்லை. அதை விநாயகமுருகன்னு சொன்னார், குறிப்பாக அந்த 10வது அத்தியாயம் அந்த குட்டிமணி ஒரு இடத்துல வேலை பார்க்குறதும் அவளுக்கு ஏற்படுற அந்த பாலியல் தொந்தரவுகளும், என்ன ஒரு பெண்ணுக்கு தாங்க இவ்வளோ பிரச்சனை, அது எப்படிங்க நம்ம சாதாரண விலகி போய்கிட்டே இருக்கோம். உடலை காப்பாற்றிக்கிற போராட்டம் ஏற்கனவே அத்தனை போராட்டம், ஒரு பெண்ணு என்ன தான் செய்யும், அது பிறந்ததும் அதுக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்கல, அப்பா கிடையாது, அது வளர்கிற சூழ்நிலையும் அம்மா வந்து ஒரு விலைக்கு போகிற ஒரு பெண்ணாக மாறிடுறாங்க. அப்போ எல்லா அது வளர்ந்து வரும்போது எல்லாருடைய கண்ணும் அதுக்கு இருக்குது, எல்லாம் தேடுறான், அதே மாரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், அங்கேயும் போகிறேன். ஐயோ யோ யோ, இது ரொம்ப கொடுமைங்க. இதில் வந்து புனைவு இருக்கா? அதாவது புனைவு கிடையவே கிடையாது. ரொம்ப எனக்கு ஏன்னா நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுல்ல. பெண்களை எழுது எழுது எழுதுன்னு நம்ம சொல்கிறோம், எழுதியிருக்காங்க என்ன சொல்ல போகிறோம், இது ஒரு ஆண் எழுதுனா அது எழுதியிருக்க முடியுமா? பெண்களை எழுது எழுதுன்னு சொல்கிறோம், எழுதிட்டாங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 2000 புத்தகத்தை யார் வாங்குறது? இத்தனை கல்விக்கூடங்கள் இருக்குது, 2000 எழுத்தாளன் நினச்சா அந்த புத்தகத்தை வாங்கலாம்ல? கொஞ்சமாவது சூடு சொரணம் இருக்கிற எழுத்தாளன் அப்படின்னு இருந்தால் சே இதை முதல்ல வாங்குவயா? ஒரு ஒரு எழுத்தாளர் இது நான் எழுத்தாளர் திட்டுறது அதுக்கு இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா அது அல்ல நம்ம ஒரு இது வந்து இந்த புத்தகத்தை விற்க வைக்கிறதா நம்ம அது தப்பாக நீங்கள் எடுத்துக்காங்க, தொழில் தயவு செஞ்சு அப்படி அல்லாது. ஏன்னா இந்த முயற்சியெல்லாம் நம்ம வந்து கை கொடுத்து தூக்கி விடணும், தூக்கி விடணும். நாளைக்கு அவங்ககிட்ட எத்தனையோ எழுதப்படாத கதைகள் இருக்கு. அப்போ இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க இருக்காங்க, என் கதையே படிச்சதில்லைங்க என் மனைவி, அவங்க படிச்சுட்டு இதை படிக்கணுமாமா படிக்கணுமாமான்னு சொல்லிகிட்டே இருக்கு. அவ்வளோ என் தினமும் என் நூலகத்தில் தேடி 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 எடுத்து படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட தூப்புக்காரையே அதை உருவாக்கிச்சு. இது மாதிரி எத்தனை பெண்களை அவங்க உருவாக்க முடியும்? இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள்லாம் வந்து எழுதணும், பெண்கள் தாங்க அங்கே வந்து அதிகமாக எழுதணும். வெறும் பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் 50 விழுக்காடு இடம் கேட்குறோம். ஏற்கனவே இருக்கிற 10 பேரையும் அந்த 10 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா அது வந்து கணவனோ இல்லை அண்ணன் தம்பிகளோ இவங்க தான் வந்து
அப்படி சும்மா பேரளவுக்கு எங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கையெழுத்தில் தான் அவங்க, மற்றெல்லாம் இவங்க தான். இந்த நிலையில் அவங்களுக்கு 50 விழுக்காடு இடம் கொடுத்தா என்னாகும்? இன்னும் மோசமாக போகும். அப்போ பெண்களை நம்ம வளர்க்கணும். இலக்கியம் அதுக்கு மிக முக்கியமானது. நம்ம பிள்ளைகளை வந்து இலக்கியம் படின்னு நம்ம சொல்கிறதே இல்லையே. என் பொண்ணுக்கு அதை தெரியும், அதை தெரியும், அதை தெரியும், எல்லாம் எவனாவது வாழ்நாள் முழுக்க ஒரு கதை படிக்கிற வளர்த்துருக்கானா? ஒரு பொண்ணை எல்லார் வீட்டையும் பொண்ணுங்கிறது. அப்போ இந்த சூழலில் ஒரு பெண் எழுதுறது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க எழுதியிருக்காங்க. மலர்வதியை நம்ம வளர்த்தெடுக்காது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது இது தமிழ் சமூகத்தினுடைய பின்னடைவு. தமிழ் சமூகம் ரொம்ப சிந்திக்கணும். திடீர்னு நம்ம எதை எதை பேசுகிறோம்? ஐயோ, விஜயகாந்த் வந்துடுவாரோ, ஜெயலலிதா வந்துடுவாங்களோ, கண்ண இதுதான் கவலை. இது எல்லா கவலையும் விட முக்கியமானது இது. இது சரியானதும் அது சரியாகும். அது எப்படி சரியாகும்? இதையெல்லாம் படித்தா தான் அந்த முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. அப்போ இது படிக்கணும். ரொம்ப அதாவது எனக்கு அவங்க அம்மா வந்து நேற்று மத்தியானம் கிளம்பியிருக்காங்க, திருச்சியில் வந்து தங்கியிருக்காங்க, அப்புறம் காலையில் புறப்பட்டுருக்காங்க, இப்போ வந்திருக்காங்க, இந்த சென்னையில் வந்தாச்சு, இரவு புறப்பட்டு போக போகிறாங்க. நான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்த புறப்பட்டுலேருந்து போய் சேர்ந்த வரைக்கும் ஒரு கதை எழுதுங்க, அதை முதல்ல வெளியிடுங்க. முதல்ல இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அது போய் சேரட்டும். முதல்ல நீங்கள் நிறைய பேசுங்க, பேசுங்கன்னா உங்களுடைய எழுத்து பேசட்டும். இனி நிறைய சிறுகதைகள் எழுதுங்க, உங்களை தோணுனதெல்லாம் எழுதுங்க. திருநெல்வேலியில் வேலை பார்க்குறாங்க, சென்னையில் ஒரு வேலை வந்து கிடைக்குமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு புதுசாக இருக்குது, சென்னையை மறந்து மறந்து பார்க்குறாங்க. ஏன்னா சென்னையை அவங்க பார்த்தது கிடையாது, மறந்து மறந்து பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிவாளி பொண்ணுக்கு இங்கே ஒரு 25,000-30,000 ரூபா சம்பளம் கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, நேரம் கொடுத்து, நீ எழுதுமானா தமிழுக்கு எவ்வளோ பெரிய செல்வங்கள் கிடைக்கும்? இதையெல்லாம் தானே நம்ம செய்யணும். சும்மா வருஷத்துக்கு இப்போ 3 லட்சம் பேர் இப்போ பொறியாளர்களை உருவாக்குறது, அது உருவாக்குறது, இதனால தமிழ் சமுதாயத்துக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கூலியால் தான் வந்துக்கிட்டு இருப்பான். அவன் கூலியால் தான் வருவான். இவனுக்கு ஒருத்தன் கட்டணம் கொடுத்துக்கிட்டு இருப்பான், ரோடு போட்டுக்கிட்டு இருப்பான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், பரபரப்பாக ஓடுவான். ஆனால் நிச்சயமாக ஒரு எழுத்தாளனை நீங்கள் வந்து உருவாக்கவே முடியவே முடியாது. எத்தனை பல்கலைக்கழகம் எந்த கல்விக்கூடம் வந்தாலும் உருவாக்க முடியாது. அது மலர்வதி உருவாகியிருக்காங்க. உலகம் உள்ள இருக்கிற தமிழர்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே எழுதின படைப்புகளை எடுத்து பார்க்கணும். இது எவனுக்காக எழுதி வச்சிருக்கு? படிக்கிற பழக்கங்கிறது சுத்தமாகலே, இது எல்லாரும் பேசிட்டாங்க. இது ரொம்ப கடுமையாக வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயங்க. இலக்கியத்தை படிக்காமல் ஒரு ஒரு தலைமுறையை நம்ம வந்து உருவாக்கி வச்சிட்டோம். ரொம்ப மோசம் அது. இத்தனை தொலைக்காட்சி இருக்குது, இப்போ அந்த வந்திருக்காங்கல்ல, நான் கேட்குறேன், எத்தனை பேர் உட்காந்து அங்கே அந்த கோழி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் வந்தவங்களை ஒரு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து மக்களுக்கு காட்டணும், அது பார்க்க வைக்கணும். இதெல்லாம் செய்யணுமா இல்லையா? இது செய்யணும், நம்ம தான் செய்யணும். நான் பத்திரிகைகளில் உங்களுடைய பெட்டிகள் பார்க்கணும், நிறைய இதை பார்த்து நிறைய நம்முடைய பிள்ளைகள் வந்து எழுத ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு இது இந்த 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 வந்து தொடலை, இந்த கருப்பொருளை ஒரு ஆளும் இந்த தொடலை. எனக்கு வந்து குறைகள் தேவையில்லை, நிறைகள் தான் அதிகம், நிறைகள் தான் நான் பார்ப்பேன். குறைகளை எதிலும் இல்லை, திருக்குறளே குறை இருக்குன்னு பெரியார் சொல்கிறாரு. நம்ம குறையை பார்த்து ஒதுக்கிறதெல்லாம் அங்கே முக்கியமே கிடையாது, நிறை வேணும். நான் அவங்ககிட்ட ஒன்று சொன்னேன், அவங்கள சொல்கிறதுக்காக மன்னிக்கணும். ஆமாம், இது வந்து இந்த 2000 புத்தகம் வித்துறோம், அதுக்கு நம்ம வழி பண்ணுவோம், விடுங்க. அடுத்தது இதை வேறு வழியே கிடையாது, எல்லோருக்கும் புரிகிற மாதிரி பேச்சு வழக்க அப்படியே வச்சுக்கோங்க. பாத்திரங்கள் பேசுகிறத ஒரு கதாசிரியனுடைய குரலாக அவருடைய பார்வையாக வர்ற வெறிய காட்சிகளை நீங்கள் பொதுமொழியில் எழுதுங்க. தூப்புக்காரி மாதிரி எழுதி அதை பதிப்பகத்தை யாரும் போடல, நான் போடுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் போடுவாங்க, எனக்கு உனக்குன்னு போடுவாங்க. அதை போட்ட அப்புறம் பாருங்கள் இது என்ன ஆகுது. இது வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க பரவாயில்ல, மிக முக்கியமான ஒரு ஒரு பதிவு அவங்க செய்திருக்காங்க. இந்த காட்டுக்குட்டி, இந்த காட்டுக்குட்டி அந்த படம் என்ன ரொம்ப, அந்த படம் பாருங்களேன் நீங்கள். அதில் ஒரு குழந்தை ஓடிக்கிட்டு இருக்கு,
ரொம்பங்க இது சில சில பகுதிகள் மீண்டே வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அதை படித்தோம்னு தொந்தரவாக இருக்குது, ஏற்கனவே நமக்கு பல பிரச்சனை, இது என்னடா இதை படித்தோம்னு. ஆனால் இதை படிக்கிறதுக்கே எனக்கு பிரச்சனை இருக்குன்னா, இந்த வாழ்க்கையை காலங்காலமாக வாழக்கூடிய இந்த பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. ஒரு பெண்ணாக வாழவே முடியாதுங்க இந்த சமூகத்தில், இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு வலி மிகுந்தது. அதை ஒரு பெண்ணே பதிவு பண்ணியிருக்காங்க, அதுதான் காட்டுக்குட்டி. காட்டுக்குட்டியினுடைய கேள்விகளுக்கு இந்த சமுதாயத்திலிருந்து பதிலே இருக்காது. ஒவ்வொருவரும் வெட்கி தலைமுடியுமா? அப்பன் இல்லாத பிள்ளைகளை உருவாக்குறது யார்? அப்பன் பேர் தெரியாத பிள்ளைகளை. ரொம்ப ஒரு நீங்கள் மகிழ்ச்சியாக திரும்பி போங்கம்மா, திரும்பி போங்க. பெரிய விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக ஒரு ஒரு இந்த தமிழ் குடியில் பிறந்து இந்த தமிழ் படித்ததுக்காக நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செய்திருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு ஒரு சாமானியனாக நான் வந்து சொல்கிறேன், எங்களுடைய பாராட்டுகள் உண்டு. நீங்கள் புத்தகங்கள் கவலைப்படாதீங்க, வித்துறோம். அடுத்த வேலைகளை நீங்கள் வந்து தொடங்க, உங்களுக்கு ஒரு வேலை இங்கே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நண்பர்கள் அதை செய்வாங்க. நீங்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பிள்ளை, மேலும் உயர்வு.